நிறைய பேர் நான் வந்து வேணும்னு தான் 3 மாதம் வீடியோ போடாமல் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ என்னென்னு எனக்கு தெரியல. நான் சத்தியமாக சொல்கிறேன், வேணும்னு 3 மாதம் நான் அமைதியாக இல்லை. எனக்கு தெரியும் 3 மாதமாக வீடியோ போட்டிருந்தா இப்போதைக்கு நம்ம சேனல் எந்த லெவலில் இருக்கும், எந்த லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கே தெரியும். ஓகேங்களா, 3 மாதம் நான் தான் அமைதியாக இருந்தேன். இந்த 3 மாதமாக என் லைஃப்பில் என்னென்னமோ நடந்துருச்சு. இதுக்கு மேலேயும் என்னால் வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோ போட முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் போடலான்னு ஒரு முடிவு எடுத்து ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்துட்ருக்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கு ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் நல்லா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்கலான்னு நினச்சது அந்த வீடியோ நான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் அப்படியே சொல்லுங்கள். ஏன்னா அதை வச்சு தான் நான் அடுத்த வீடியோ வந்து பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணுறதவே பாதிக்கு பாதி மறந்து போயிட்டேன். இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணுறது நிறைய விஷயம் என்னடா எப்படா பண்ணுறது மறந்து போச்சு அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். நான் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்தேன். கமெண்ட்ஸ் தவிர்த்து டிஸ்கார்டில் வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இவ்வளோ சப்போர்ட் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு இதாகிடுச்சு. சரி, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே, அவங்களுக்காவது நம்ம திருப்பி ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் மறுபடியும். ஓகே, இதை வந்து ஒரு கம்பேக்கை எடுத்துக்கிட்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன். கமான், இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, Granny-3 கேம் பிளே பார்க்க போகிறோம். ஏதோ தப்பாக இருக்கே, நாம் எப்பவுமே கிரானின்னு சொல்ல மாட்டோம்ல. ஆ, கிரானிக்கு பதிலாக கிளவின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம கேம் பிளேயில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, Granny-3 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஓகே, அடப்பாங்களா, ஓ இதோ மறந்துட்டோம் பார்த்தீங்களா. ஓகே, கீழே வந்து லாக் பிக் இருக்குது, கீழே உட்கார்ற பட்டனே என்னென்னு மறந்துட்டேன். சரி, இதை எடுத்துக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அன்லாக் பண்ணிவிட்டு வெளியே போவோம். இன்றைக்கி இந்த கிளவியை போட்டு புலப்போலன்னு புழக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் கழித்து வரதுனால இந்த கிளவி மேலே கொஞ்சம் பரிதாபப்பட்டு பாவப்பட்டு அதை கொஞ்சம் விட்டுருவோம். அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது. ஏன்னா கிளவிக்கு சப்போர்ட்டாக இன்றைக்கி கிளவனும் வரல, சிலண்டரினாவும் வரல. அது மட்டும் சோலோ நம்ம கூட எப்படி சண்டை போடும்? நாம வேறு ஆல்ரெடி இந்த கேமில் வந்து ப்ரோ பிளேயர் ஆச்சு, என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு கிளவி வந்து அந்த இடத்துக்கு வர வச்சுருவான். இந்த தகரடப்பா மண்டியம் பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். அந்த சவுண்டு கேட்டு கிளவியும் வர ஆரம்பிச்சிருவா. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இங்கே ஒரு சின்ன ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போய் பதுங்கிடுவோம். இப்போ இதை வந்து தள்ளி விட்டுருவோமே, இதுக்கப்புறம் இங்கே கிளவி வருவா, கிளவி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, கிளவி வந்துட்டா, கிளவி ஆனால் இந்த இடத்துல தங்கிட்டா. சரி, கிளவி அந்த இடத்துல இருந்து வேறு என்ன பண்ணுவோம்னா, அந்த பக்கம் போய் மணி ஆட்டி விட்டு வருவோம். மணி ஒன்று இருக்குல்ல, அந்த பெல்லு, அந்த பெல்லை மட்டும் ஆட்டிடுவோம். போடு, கிளவி அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஓகே, மணி ஆட்டியாச்சு. இப்போ அந்த கிளவி வந்து அந்த மணி கேட்ட வருது, இந்த மணி சவுண்டு கேட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேலே போக போகிறோம். எதுக்கு இப்போ நான் கார்த்திக் மாதிரி பேசுகிறேன்? சரி, நம்மள மாதிரி நாம் பேசுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு இருக்கும்போதே இந்த சந்தில் எதாவது இருக்கான்னு பார்க்க, ஓ எது இருக்குது, என்னது இது? ஆக்சிலேட்டர். இது ட்ரெயினுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போனா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த முறை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறதுல, ஐயோ இன்னொரு எஸ்கேப் பேர் மறந்து போச்சே, டக்குன்னு ஞாபகப்படுத்துங்கடா யாராவது, ஞாபகம் மட்டும். சரி விடுங்க, இன்னொரு ஒரு எஸ்கேப் இருக்குது, அந்த எஸ்கேப்பை பண்ண போகிறோம். ஓகே, நானும் பல பொட்டிகளை தேடி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. இதில் எதுவும் இருக்குன்னு பார்க்கலாம், இதுலையும் எதுவும் இல்லை. ஐயோ, கிழட்டு கிழவி எதில் எதை வச்சிருக்கானே தெரியலையே, அதை வேறு தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. வெப்பன் கியை மட்டும் கையில் கொடுங்கடா, அதுக்கப்புறம் போட்டு பொசுக்கு பொசுக்குன்னு பொசிக்கிறேன் அவளை. எங்கடா அது, என்னடா அது வெப்பன் கி? அப்பாடா, நான் எதை தேடி செல்கிறேனோ அது என்னை தேடி வந்து விட்டதுரா. ஐயோ, கரண்ட் இல்லையாமே, ஐயோ அவசர விட்டு பஞ்சர் இல்லைக்கெல்லாம் வேறு பேசுறேன். கீழே வேறு இங்கே கிளவி வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நைஸாக இதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு எஸ்கே போயிடும். ஓப்பன் பண்ணுறா, ஓப்பன் பண்ணுறான். ஐயோ, கிளவி பிடிங்கிருச்சு, கிளவி பிடிங்கிருச்சு, கிளவி நில்றி, அடி பாவி, அடியே விரட்டு விரட்டுன்னு விரட்டுறாலே. சரியா, அந்த பக்கம் தான், இந்த பக்கம் ஓடிட்டுவான். ஓடிட்டேன்ல, இங்கே ஏதோ போட்டு வச்சிருந்தாலே, ட்ராப் தானே அது. ஆ, இதில் காலை வைக்கக்கூடாது, எப்படியும் இந்த பக்கம் ஓடி வந்துட்டேன். நைஸே, எப்படியே வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி இங்கே படுறா, கையில் வெப்பன் கிடச்சிருச்சு, இப்போ கிளவி வரட்டும். ஆனால் அவளை அடிக்கிறதுக்கு மனசு வரலைங்க, ஏன்னா கம்பேக் வீடியோவில் அவளை போட்டு புழக்கணுமானு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை, ஒரு சில கட்டத்தில் அடிக்க வேண்டியதாகவும் போகலாம், அந்த மாதிரி டைமில் அடித்து தான் ஆகணும், என்ன பண்ணுறது? சரி, ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். தீப்பொட்டி, சரி, கிளவி ஓரமாக உட்காந்து பீடி பிடிப்போ போல். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, கிளவி கீழே தான் இருக்கா, கீழே போனால் நம்ம மாட்டிப்போம். அதனால் பொறுமையாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரூஃபுக்கு போயிடுவோம். ரூஃபுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன்,
கேள்வி பார்த்தீங்களா, கீழே தான் இருக்கா ஐசியூ பாட்டு வேறு பாடுறா கேள்வி அப்படி. ஓகே, நம்ம மேலே வந்தாச்சு, இப்போ இதை இங்கே போட்டுருவோம். ஏன்னா அதை வந்து நம்ம அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ண போகிறோம். சரி, அதை அங்கே டேரெக்டாக தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே காக்கா இருக்குது, காக்கா கட்டை என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ட்ரைனேஜ் கேப்புக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது வந்து அந்த காக்காவை கொல்ல வேணாம். ஏன்னா இந்த காக்காவும் பாவங்க, நம்ம வரும்போது போகும்போதெல்லாம் ஆசமாக போன காக்கா வரும்போது போகும்போதெல்லாம் கொல்றோமே விட்டுட்டு போவோமேனு பார்க்குறேன். கையை வச்சா கொத்துது. ஓகே, அந்த இடத்துல வந்து ஒரு பிளாங்க் இருக்குது. அந்த பிளாங்கை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, உடஞ்சி போன அந்த தரை இருக்கு இல்லையா, அதில் வச்சுட்டு அப்படியே இன்னொரு ரூமுக்கு நம்ம போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஆக மொத்தம் நம்ம இன்னொரு ஒரு பொருளை இப்போ எடுக்க போகிறோம். அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாங்கை வந்து கண்டுபிடிச்சாச்சு, அதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு நேராக நம்ம கீழே இறங்கிடுவோம். கீழே கிளவி இருக்காளான்னு மட்டும் பார்ப்போம். கிளவி இருக்காளான்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஓகே, இருக்கா, அவள் அந்த பக்கம் போயிட்டுருக்கா, அது நமக்கு நல்லதாக போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வீட்டுக்குள்ளே போயிடுவோம். ஓகே, என்னடா அதை எடுக்க முடியல. ஓகே, இந்த பழகையை எடுத்துக்கிட்டு நேராக மேலே போவோம். இங்கே கரெக்டாக எதாவது சவுண்ட் வச்சு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வந்துடுவா. அதனால் நமக்கு ஆல்ரெடியெலாம் பார்த்து பத்திரமா வைக்கணும், சவுண்டு கேட்கவே கூடாது. ஓகே, சவுண்டு எதுவும் கேட்கல. இப்போ நம்ம நேராக மேலே போயிட்டு இந்த பழகையை வச்சுக்கிட்டு நோறு ஒரு இடத்துக்கு நாம் போகவே போகிறோம். அதுதான் இப்போ நான் காட்ட போகிறேன் எப்படின்னு. ஓகே, நம்ம கேம் பிளேலாம் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. நாமளாம் சரா மாதிரியாக விளையாடுவோம், தாறு மாறாக விளையாடுவோம், மரண அடி வாங்குவோம், மரண அடி கொடுப்போம். இன்றைக்கி வந்து நம்மளும் அடி வாங்காமல் இருக்கோம். ஓகே, இந்த தேங்காய்க்குள்ளே வந்து ஏதோ இருக்குது, வழக்கம் போல தான். என்ன பண்ணணும், இதை உடச்சி இதுக்குள்ளே இருக்கிறது எடுக்கணும், அவ்வளோதானே. அதை போங்கடா, காலங்காலம் இதை தானே பண்ணிகிட்டு இருக்கோம். ஐயோ, தேங்காய் தூக்கி போட்டுறேன், என் தேங்காய் என் தேங்காய். ஓகே, அந்த தேங்காய் விட்டுருவோம். இதுக்குள்ளே இது டெடிபேர் இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. எங்கடா தேங்காயை காணும், உருண்டு கீழே போகுது. ஓகே, இங்கே மேலே ஏதாவது சவுண்டு கேட்டுருச்சு, கிளவி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துருவா. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, நைஸாக கீழே வந்துடுவோம். ஓகே, கிளவி இப்போ மேலே போயிட்டுருக்கா, நம்ம ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேக்காக போயிருக்கோம். ஓகே, கிளவி மேலே தானே இருக்கா, அந்த தேங்காயை உடச்சி தேங்காய்க்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வச்சாச்சு, உடச்சாச்சு, எடுத்தாச்சு, சேஃப் கீ கிடச்சிருக்கு. பாத்ரூம்குள்ளே வந்து ஒரு லாக்கர் இருக்கும் சின்னஸாக, அந்த சேஃப் கீ தான் இது. இந்த சேஃப் கீயை வச்சு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அங்கே எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கிளவி போகிறாப்பா கிளவி. ஓகே, கிளவி அந்த பக்கம் போட்டோம். நம்ம வேகமாக உள்ளே ஓடி போயிட்டு அந்த கக்கூசில் இருக்கிற அந்த டோரில் என்ன தான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓப்பன் கரோ, இதை எடுத்த உடனே கிளவி நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருவோம். அதனால் தலை தெரிக்க ஓடணும், இல்லைனா மாட்டிப்போம். ஓகே, கிளவி வரல, மேலேந்து வந்துடுவாளோ. அப்பாடா மேலேருந்து வரல, சந்தோஷம். ஏன்னா திடீர்னு முன்னாடி இருந்துட்டு உனக்குண்ணா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சானு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், டே ஒன் முடிஞ்சு போயிடும். நம்மளோட டார்கெட் என்னென்ன, ஒரு டைம் கூட அடி வாங்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடும், மறுபடியும் நான் 100 வாட்டி விளையாட வேண்டியதாக போச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால தான் ஓகே, குதிச்சாச்சே. இப்போ நேராக போயிட்டு இதை உள்ளே போட்டுருவோம். ஓகே, எப்படிடா போடுறது, ஓ ஸ்பேஸ் எழுதணுமா, ஏங்க இதெல்லாம் மறந்து போச்சுங்க. ஓகே, இவன் முஞ்செல்லாம் எங்கேருந்து நான் பார்க்குறது, அவ்வளோலாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல, போங்கடாங்கட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த மியூசிக் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு கீ வரும், அந்த கீ மட்டும் எடுத்துப்போம். என்ன கீ அது, பேட்லாக் கீ. சூப்பர், இந்த பேட்லாக் கீ எடுத்துகிட்டு போவோம். தூக்கி போடுறோம் அந்த கீயை. ஐயோ, அவசரப்பட்டு தூக்கி போட்டேன். இந்த சவுண்டு கேட்டு கிளவி வேறு வந்துருவாளே, இப்போ கண்டிப்பாக கிளவி வருவான் தான் நினைக்கிறேன். ஏன்னா காலடி சத்தம் பக்கமே தான் கேட்குது. கிளவி வந்துருவா, இன்னும் இன்னும் வரல. ஒருவேளை ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்காளோ, நாம தான் அவசரப்பட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டோம் போல பேசாமல் இப்போ கீழே இறங்கிடுவோமான்னு யோசித்தேன். கிளவி வந்துட்டா, சரி அங்கே பொக்கவாய் கிளவியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஓரமாக போயிடுவோம். அவன் ஒரு ஓரமாக இருக்கட்டும், நாம் ஒரு ஓரமாக இருக்கலாம், அப்போ தான் சட்டை போட்டு கேமை முடிக்க முடியும். அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி என்ன கீ கொடுத்தாங்க, பேட்லாக் கீ தானே, அந்த ரெண்டு ஜாடி இருக்கும் அது வந்து மேலே தான் இருக்குது, நான் இருக்கிற இடத்துக்கு மேலே. அது ரெண்டுத்தையும் உண்டிகுள் வச்சு கீழே தள்ளிடுவோம். தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த சாவி இருக்குது பார்த்திங்களா, இதை கீழே போட்டுட்டு நம்ம நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் போவோம். இருங்க, அந்த கிளவி வந்து இப்போ கீழே போவா. நம்ம இப்போ மேலே போயிட்டு இந்த உண்டிகோல் எடுத்துப்போம். இந்த உண்டிகோல் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஐயோ ஜாடி இருக்கு இல்லையா, அதை வந்து எடுக்கணும். கிளவி வந்துட்டாலே, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, நான் அடிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் விதி விளையாடிச்சு கிளவி, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, ட்ராப் எந்த இடத்துல வச்சுருக்கான்னு. ரைட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறது ஏதோ தேவைப்படும், என்னது ஃபியூஸ் தானே இதுக்கு தேவைப்படும். ஓகே, அந்த ஃபியூஸ் கீழே தான் இருக்கும், அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, கிளவி வந்து படுத்து கிடக்கிறா. ஓகே, கிளவி இங்கே தூங்குனி, உன் புருஷனெலாம் தேடி அடிக்கலாம் தான் ஆசையாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, அதனால் நீ வரல, அதனால் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜென்ரேட்டரில் போடுவோம். ஜென்ரேட்டரில் எதுக்காக நான் போடுறேன், ஐயோ அந்த ஜென்ரேட்டர் எங்கே இருக்குது, மேலே தானே இருக்குது. ஓகே, நேராக மேலே போயிடுவோம். உள்ளே போய் அப்படியே ஒரே அழுத்து ஆடா போவீங்களா, இதுவும் இல்லை, இந்த இடத்துல தானே இருக்கும், ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. ஓகே, இப்போ இதை ஒரு அழுத்து அழுத்துனா கேட் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ஆகாது. ஏன்னா நம்ம ஒன்றும் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணலை, ஜென்ரேட்டர் ஆன் பண்ணால் தான் நமக்கு வந்து கரண்ட்டே வருமா. இப்போ நமக்கு வந்து ஷெட்டு கீ தேவைப்படுது, ஷெட்டு கீ கிடைச்சா நல்லாயிருக்கும். கிளவி எங்கேயோ சிரிக்கிறா,
ஓகே, நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த இடத்துல ரெண்டு ஜாடி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் தண்ணி பிடிச்சிக்கிட்டு. அதை வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கீழே போயிட்டு ஏதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கீழே எதுவும் இருக்காது, ஆனால் கிழவி வந்து போகிற வழியில் இருப்பாளே அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு இருக்குது. போகிற வழியில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அடி வாங்கிடுவோம். நமக்கு வந்து மறுபடியும் உண்டிகோல் தேவைப்படுதுங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்போ க்ரௌபர்லாம் தேவைப்படுது. இப்போ தான் எல்லாமே ஞாபகம் வருதுன்னு நம்ம பண்ண வேண்டியது நிறையவே இருக்குது. ஒவ்வொன்றா பண்ணிடுவோம். ஐயோ, இந்த மண்டையை வந்து பார்த்துட்டானே. சரி, எப்படியும் கத்திடுவேன், நீ கற்று. அந்த கிழவி கீழே வரட்டும், நான் அந்த கேப்பில் மேலே ஓடிடுவேன். எப்படி, எப்போவுமே பண்ணுற ட்ரிக் தான். ஓகே, கிழவி கீழே போயிட்டோம், நான் மேலே ஓடி வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல ஜாடியெல்லாம் இருக்குது, நான் ஏற்கனவே தள்ளிட்டேன். ஏன்னா காலங்காலமாக காட்டிட்டு தானே இருக்கேன் இங்கே தள்ளுறதெல்லாம். அதனால் உண்டி உழைச்சி அதை கீழே தள்ளிட்டு இப்போ ஜாடி எடுத்து நான் கீழே போட்டுட்டேன். நேராக கிச்சனுக்கு போயிடுச்சது. ஓகே, இன்னொரு ஜாடி எங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்குது. ஓகே, இதையும் எடுத்து அங்கே போட்டுருவோம். நேராக கிச்சனுக்கு போயிடுச்சேன்னா கிச்சன்லேருந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டு ஈஸியாக நம்ம வந்து பேட்லாக் இடத்துக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக வந்து ஷெட்டுக்கு கிடச்சிரும். ஓகே, அப்புறம் நம்ம சிம்பிளாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து குதிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக செத்து போயிடுவோம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த ஜாடி மட்டும் மேலேருந்து கீழே போட்டோம், நாம் அப்படியே பொறுமையாக ஸ்டெப்ஸ் வழியாக போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, கிழவி இப்போ மேலே போயிட்டுருக்கா, நல்லதாக போச்சு. கீபோர்டில் கையவை, ஓடு 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 ஓடு. இப்போ கிழவி மேலே போனோம், அப்படியே கீழே துரத்திக்கிட்டு வருவோம். அந்த கீபோர்டுக்கிட்ட வந்து பார்ப்பா, அதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். ஓகே, வெளியே வந்தாச்சு. இப்போ வெளியே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து அந்த இது தேவைப்படுதுங்க. உண்டிகோலை எங்கே போட்டேன்னு தெரியல, அதை தான் தேடிட்டுருக்கேன் ரொம்ப நேரமாக. ஓகே, உண்டிகோலை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஷெட்டுக்கு தேவைப்படுது. ஷெட்டுக்கு வந்து பேட்லாக்லாம் இருக்கும். சரி, பேட்லாக் வந்து முடிப்போம். உண்டிகோல் கிடச்சிருச்சு, உண்டிகோல் கிடச்சிருச்சு. இப்போ வரட்டாருங்க, அந்த கிழவி எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கேயோ தான் இப்போ தான் ட்ராப் வச்சா. சரி, இப்போ வந்தால் வரட்டும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, இதை எடுத்து தண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான், பொறுமையாக வச்சுருவோம். ஐயோ, வேக வேகமாக ஓடி வராங்க. நான் உண்டிகோலை கீழே போட்டு அதை எடுத்து பண்ணலான்னு பார்த்தா சவுண்டு கேட்டுருச்சு, கிழவி வர ஆரம்பிச்சிட்டா. இந்த வந்துட்டா பார்த்தீங்களா, நானும் உன்னை விட்டுறலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் நீ என்ன விடுற மாதிரி இல்லையே, அதனால தான் உன் வாயில் ஒரு கல்லை விட்டேன். ஓகே, இப்போ இந்த ஜாடியிலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பேட்லாக் ரூமில் போயிட்டு வச்சுருவோம். மொத்தம் ரெண்டு ஜாடியில் தண்ணி பிடிச்சிட்டு போய் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஜாடி இது, இன்னொரு ஜாடியும் இருக்குது. அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பேட்லாக் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கீ இல்லைன்னா வேறு ஏதாவது கிடைக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் அதில் என்ன இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷெட்டுக்கு அதுக்குள்ளே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது இதில் வைக்கக்கூடாது, நூறு ஜாடி தான் வைக்கணும். நூறு ஜாடி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். வரட்டும் 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 வரட்டும். சுற்று சுற்றே கிடச்சிருச்சு. என்னடாது என்னடாது, அவ்வளோ பாவீங்களா, என்னை ஏமாற்றிட்டானுங்களே, என்னை ஏமாற்றிட்டானுங்களே. ஷெட்டுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேனடா, நாசமாக போனவங்க. ட்ரெயின்க்கு எல்லாம் எதுக்கடா கொடுக்குறீங்க, நான் ட்ரெயின் எஸ்கேப்படா பண்ண போகிறேன். இந்தா கரமா, இதை அங்கே வச்சுக்கோ, இந்தா கூவு. ஆ, அப்படி கூவிட்டே இரு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு மணி அடிச்சுடுவோம். இந்த மணி கிளம்பந்தான்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த மணி அடிக்கும் போதெல்லாம் கிளவி ஓடி வந்துடுறா. நான் எதுவும் டபுள் மீனிங்காக சொல்லலை, அவரவர்கள் எண்ணத்திற்கு எப்படி தோணுது அதை அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, கிளைய போட்டுதாலே, ஐயோ எச்சாடிக்கல, மற்ற கழுத்து அடி அடிச்சிட்டோம். ஓகே, இருந்துட்டு போது நமக்கு இன்னொரு ஸ்டோன் தேவைப்படுது. ஏன்னா அந்த கண்ணடி உடைக்கிறதுக்கு வந்து ரெண்டு ஸ்டோன் தேவைப்படுதோ ஒரு ஸ்டோன் தேவைப்படுதான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. அதனால் வந்து இன்னொரு ஸ்டோனை நம்ம கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கண்ணடியை உடச்சி உள்ளே இருக்கிற க்ரௌபரை வெளியே எடுத்துகிட்டு வந்தால் தான் ரெண்டு பொட்டியை ஓப்பன் பண்ண முடியும். அந்த ரெண்டு பொட்டியில் நமக்கு ஷெட்டுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னு வேறு ஏதாவது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரே கலர் உடஞ்சிருச்சு. ஓகே, நம்ம இப்போ உள்ளே போயிட்டு என்ன பண்ணோம்னா, இந்த இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். எங்கே அது, ஆ இதுக்குள்ளே ஓவன் பண்ணி பார்த்துருவோம். ஒன்றுமே இல்லையே, ரைட்டு. அப்போ இதில் ஓகே, அதில் தான் இருக்கும். இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த பொட்டியை ஃபஸ்ட்டு உடைப்போம். கிழவி வரல. ஓகே, செட்டுக்கு எடுத்துச்சா, சூப்பர்ண்ணா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக போகிறோம். ஓகே, போயிட்டு ஷெட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஜென்ரேட்டர் இருக்கும், அதை ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கரண்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயரை போடணும். ஐயோ, ஓ கீழே போகணும்ல. ஓகே, சுவிட்சு வச்சாச்சு. ஓகே, ட்ரெயினுக்கு வந்து சுவிட்சுக்கு ஒன்று தேவைப்படும், அது நமக்கு கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு பொருளை தான் நம்ம வந்து இன்னும் எடுக்காமல் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம், அந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோமே. ஏன்னா அதை மட்டும் விட்டுட்டு போனால் எனக்கு நல்லா இருக்காது. எல்லா பொருளையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அந்த ஒரு பொருளை மட்டும் கண்டுபிடிக்கலனா எப்படி? அதனால் அந்த பொருளை நம்ம சேர்த்து கண்டுபிடிச்சிட்டு போயிடுவோம். ஓகே, இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்னு தான் நினைக்கிறேன். அந்த காக்கா கிட்ட வந்து காயின் இருக்குது, அதை வந்து நான் எடுக்கல. ஏன்னா காக்காவை கொல்லக்கூடாது அப்படின்றதுனால அந்த காயினை வந்து நான் எடுக்கலை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெள்ளை எப்படி சொல்கிறது, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியலைங்க. இருங்க, நாமளே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். திடீர்னு கிளவி வந்து ஆப்போசிட்டில் நின்று, குறுக்க அந்த கவசிக்கு வந்து தான் அடித்தாலும் அடிப்பா. அது கிளட்ட முண்டமே, அங்கே பாருங்கள் நைஸாக போயிட்டுருக்காவ. சரி, அவன் அங்கே போட்டோம். இது நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போட்டுருவோம்.
இதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் இருந்துட்டு போது எடுத்துகிட்டு போய் கீழே போடுவோம், நமக்கு வந்து க்ரௌபார் தேவைப்படுது, நான் போய் அந்த க்ரௌபார் எடுத்துகிட்டு திரும்பி மேலே போயிட்டு மேலே அந்த புட்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இதை வந்து எங்கே போடலாம், எங்கேயாவது போட்டு போவோம், ஆனால் போட்டால் சவுண்டு கேட்குற மாதிரி போடணும், அப்போ தான் கிளவி வந்து மறுபடியும் கீழே வருவோம், அந்த கேப்பில் நம்ம மறுபடியும் மேலே போக முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல போட்டுருவோம். ஓகே, சவுண்டு கேட்டுருச்சு, இப்போ கிளவி வந்து கீழே வருவா, அவள் வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே ஓடிடுவோம். ஓகே, கிளவி வர சவுண்டு கேட்குது, ஓகே கிளவி கிராஸ் பண்ணிட்டா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாய் கிளவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரௌபரை மட்டும் எடுத்துகிட்டு மேலே ஓட போகிறோம். மேலே போயிட்டு அதில் என்ன தான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமே. ஓகே, மேலே வந்தாச்சு, இப்போ பொறுமையாக நம்ம வந்து இதுக்குள்ளே போயிடுவோம். ஆ, அப்படி தான், இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆ, பிரிட்ஜு கிராங்க்கு, ஓகே, இது இருந்தால் தான் என்னால் வந்து அதை கம்ப்ளீட்டே பண்ணியிருக்க முடியும், அதாவது இந்த கேட் எஸ்கேப் வந்து இது தான் பண்ணவே முடியும். நான் கேட் எஸ்கேப்புக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு நினச்சேன், நல்ல வேலை இதையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து கிளவி எப்படி இந்த இடத்துக்கு வருவான்னு நினைக்கிறேன், ஏன்னா மேலே வந்து இந்த க்ரௌபரை போட்டேன் பார்த்தீங்களா, அதனால் வந்தாலே வந்துடுவா. நான் கீழே குதிக்கும் போது அவள் உள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், என் சோழி முடிஞ்சு போயிடும். ஆனால் நாம் தான் எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணோம்ல, அப்போ இங்கே லிஃப்ட் ஒர்க் ஆகுமே, இந்தாவா? ஆடா, ஆமாம், லிஃப்ட் இப்போ மேலே வருது. ஓகே, இப்போ நம்ம இந்த பிரிட்ஜு கிராங்கை வந்து அதில் போட்டு கீழே போயிடலான்னு பார்த்தேன், ஆனால் கிளவி வர மாதிரி தெரியல, அதனால் நாமளே நைஸாக போயிடுவோம். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாமேடா, எதுக்குடா லிஃப்டெல்லாம் ஆன் பண்ண அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எனக்கும் அந்த டவுட் இருக்குது, நான் எதுக்கு ஆன் பண்ண எனக்கே தெரியல. என்ன பண்ணுறது, கிளவி கீழே இருக்கா, கீழே இருக்கிறவன் நம்மளை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது. அதனால தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேட் அன்லாக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த படிக்கட்டு இருக்குது பார்த்திங்களா, இது மேலே ஏற போகிறோம். ஓகே, இது மேலே ஏறலாம். 1, 2, 3 அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. இப்போ மேலேருந்து அப்படியே எப்படி கீழே போகணும்னு நமக்கு தெரியும். கீழே போயிட்டு கேட் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணோன்னா கேம் பிளேவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சூப்பரில். ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே இறங்கியாச்சு, இப்போ கடைசியாக அங்கேருந்து குதிக்கணும். ஒரு சில டைமில் இங்கே குதிக்கும் போது செத்து போயிடுவேன், அப்பாடா எப்படி உயிரோட இருக்கண்டா சாமி, நான் கூட செத்துருவேன்னு நினச்சேன். இப்போ இதை வந்து அன்லாக் பண்ணிடுவோம். ஆ, அவ்வளோ தான்டா, பிரிட்ஜு ஓப்பன் ஆயிடுச்சு, கேட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கிளவி வந்து எங்கே இருக்கான்னு தெரியல, அவள் டாட்டா போய் சொல்லலான்னு பார்த்தா அவள் வர மாதிரி தெரியல. இப்போ நம்ம நேராக இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே ஓடிடுவோம். ஆ, அவ்வளோதான், கிளவி கிட்டேருந்து எஸ்கேப்பு. கிளவி எந்த பக்கம் போனோன்னா அந்த பக்கம் போனோன்னா இங்கேருந்து நாம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பெத்த பெத்தான் முழிச்சிட்ருக்கா, அவள் முழிச்சிக்கிட்டு இருக்கோம், நாம் கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே மக்களே, இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா, பை பாய்.